ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் விளையாடிக்கே இன்றைக்கான வீடியோட நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா, நியூ அப்டேட்க்கு அப்புறம் என்னென்னலாம் வந்திருக்கு, அது மாதிரி அப்டேட் எல்லாமே கரெக்டாக வந்துச்சாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்டேட் சும்மா வேறு லெவலில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிட்டு, ஏன் பிடிக்கலங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தா காய்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதாவது பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னடா இது போட்டிருக்கு, மேட்ச் வளரியாடான்னு கேட்டிங்கன்னா, அது சத்தியமாக சொல்லப்போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் நம்மளை கடுப்பேற்றிட்டானுங்க. அவனுக்கு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஸ்க்ரீன்ஷாட், அதாவது யூடியூப் சேனலில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட்டே எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டு உள்ளே போயிடுச்சுடா, உனக்கு என்ன போலிடா, உன் ஃபோன் தான் ப்ராப்ளம்னானுங்க. ஆனால் நம்ம என்ன சும்மாவா அவங்களுக்கு கால் பண்ணி கலாய்ச்சிட்டோம்ல, மறுபடியும் எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு யாருக்குமே வரலடான்னு சொல்ல போக, கரெக்டாக எனக்கு அந்த இடத்துல ஏதோ லக் அடிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அதை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மறுபடியும் நம்மளுக்கு உள்ளே போகுது. நீ உங்களுக்கு உள்ளே போகணுன்னா என் செல்லக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறமா உங்களுக்கு கேம்ப்ளே வேறு லெவலில் வரும், இல்லாட்டி புட்டுக்கிட்டு போயிடும். சரி என்னடா இப்படிலாம் பேசுகிறியே, உள்ளே வந்துருச்சுடா, என்னடா பண்ண போகிறேன் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே ஒன்றும் புரியலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கேட்குறதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் இதில் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் கானுங்க புதுசாக சதி பண்ணுறாங்க. இது புது கேரக்டர் தான், இந்த கேரக்டர் பேர் பார்த்திங்கன்னா ஏதோ லூக்யூட்டோ நம்ம போட்டிருக்காங்க. இது டாப் ஐவியில் தான் விட்ருக்காங்க. ஆனால் எல்லா கேரக்டருமே 500 டைமண்ட், அதாவது 500 100 ஏதோ ஒரு டைமண்ட் டாப்அப் பண்ணால் ஃப்ரீயாக தந்துடுவாங்க அந்த கேரக்டரும் ஃபுல் பண்டலையும். இந்த கேரக்டருக்கு 200 டைமண்ட் டாப்அப் பண்ணால் தான் கேரக்டரே தராங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது என்னதுலாம் கேட்டிங்கன்னா, சத்தியமாக எனக்கும் தெரியலை, வரப்போகிற ஏதாவது ட்ரெஸ்ஸில் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கும் இந்த தெரிய வரும். எல்லா அப்டேட்டும் வந்திருக்கலாம் கேட்டிங்கன்னா, சத்தியமாக சொல்கிற எல்லா அப்டேட்டும் கரெக்டாக வரல. எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய அப்டேட்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம அப்டேட்டுக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஈவெண்ட்டில் 3rd ஆனிவர்சரியில் இது மட்டும்தான் விட்டுருக்காங்க. 3rd எவல்யூஷனில் நம்மளுக்கு வேறு எந்த ஒரு புது அப்டேட்டுமே கிடைக்கல. அதாவது 22ஆம் தேதி தான் கரெக்டாக ஜெர்னா ஃப்ரீ ஃபயரோட 3rd ஆனிவர்சரி வரப்போகுது. நம்மளுக்கு தெரிஞ்ச அன்றைக்கி தான் எல்லா அப்டேட்டும் கரெக்டாக விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் 2-3 டைம் டவுன்லோட் ஆகாமல் இருக்குது, எல்லா அப்டேட்டும் அதே தான் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து புள்ளி புள்ளியாக வந்துச்சு. அது ஏன் இப்போ ஏன் ஃபோனுக்கு மட்டும் அது வரலைங்கிறது எனக்கு சத்தியமாக தெரில காய்ஸ். இப்போ ரேங்க்டு கிளாஷ் கோட் ரேங்க்டு போகணும்னா நாளைக்கு தான் உங்களால் போட முடியும். இப்போ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் நேற்றே இந்த வீடியோவை எடுத்துட்டேன். இன்றைக்கி அன்றைக்கி எனக்கு நெட் இல்லாத காரணத்தினால தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். எப்படியும் இந்த வீடியோ உங்களுக்காக ஈஸியாக சிறப்பிக்கப்பட்டுரும். என்னடா சம்மந்தமே நான் பேசுகிறேங்கிறீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளோ ஆகுது காய்ஸ். இந்த வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் என்னதுனே பார்க்காம வீடியோ எடுத்து வச்சுட்டேன். அதனால் நீங்கள் கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனல் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டெய்லி ஸ்பெஷலில் போய் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரீங் இருக்கிறது கூட வேறு லெவலில் விட்ருக்காங்க. என்னையா அப்டேட் இது? ஆனால் உண்மையாக சொல்ல போனோம்னா இதுவரை விட்ட அப்டேட்டில் இது ஒரு மாசான அப்டேட்டுங்கிறதையும் நம்ம சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், லாபி வேறு லெவலில் தான் இருக்குது. இதில் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ், அதாவது கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க காய்ஸ். இந்த அப்டேட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நம்ம போட்டது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த கேரக்டரோட பவர் என்னங்கிறத நம்ம போய் பார்த்துடலாம். அந்த கேரக்டர் தொடராடி எங்களாக இருக்குது, அந்த கேரக்டர் இது வந்துருச்சு காய்ஸ். அந்த கேரக்டரை நம்ம கண்டிப்பாக தொட்டு அந்த கேரக்டரோட பவர் படித்து காமிச்சிடலாம். எவரிகள் இன்க்ரீசஸ் த மேக்ஸ் ஹெச்பி, அதாவது சொல்ல போனோம்னா நீங்கள் மேக்ஸ் ஹெச்பியே 200 ஹெச்பி தான் காய்ஸ். அதுலேயும் நீங்கள் மேக்ஸ் ஹெச்பி இருக்கப்போ கூட கில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 8 ஹெச்பி கிடைக்கும். அதாவது 35 ஹெச்பிக்கு வரையும் 8 ஹெச்பி கிடைக்கும் காய்ஸ். நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். அந்த கேரக்டரோட ஸ்கில் உண்மையாக ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 ஹெச்பி தான் மேக்ஸ். இப்போ நீங்கள் அந்த கேரக்டரை வச்சுட்டு கில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 208 ஹெச்பியாக அது கன்வெர்ட் ஆயிடும் காய்ஸ். இதனால் எனக்கு புள்ளியாக காமிக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு லெவல் அப்கிரேட் போடுறதுக்காக வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம டவுன்லோட் பண்ணணும். இன்றைக்கி நான் தான் சொன்னேன் இல்லை, நெட் இல்லாத காரணத்தினால நம்மளால் இன்றைக்கி டவுன்லோட் பண்ண முடியல. ஆனால் எடிட் மட்டும் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு நெட்டு தேவையே இல்லை. இதில் நம்ம இந்த புதுசாக வந்த ஏயூஜிங்கிற அந்த கண்ணை பற்றி பார்க்கலாம். அந்த கண்ணில் சும்மா நார்மலாக 2x ஸ்கோப் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதில் 4x ஸ்கோப்பும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கலாம், சைலன்சர் வச்சுக்கலாம், 4 குரூப் வச்சுக்கலாம், இல்லாட்டி பயோஸ்கோப் வச்சுக்கலாம். பயோஸ்கோப்பா இல்லை பைபேடு தான் அது, பயோஸ்கோப்னு சொல்லிட்டேன், பைஸ்பேட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி வாங்க நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்தாச்சு.
இப்போ அந்த ஏயூஜிங்கிற அந்த கன்னை எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போய் அதோட அட்டாச்மெண்ட்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டுங்கிறது ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறதையும் பற்றி பார்க்கலாம் காய்ஸ். சரி, நம்மளுக்கு பேன்லாம் காணாமல் பார்த்தா பேன்லாம் கீழே விட்டாங்க. அதே மாதிரியே பேனும் டெசர்ட்டிகளும் கீழே வச்சுட்டாங்க. என்னாச்சுன்னு தெரில, ரோப்படி அடிக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் கன்று இது மாதிரி வச்சுட்டாங்க, லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்ச் எஸ்எம்ஜி இது மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும், மசில் ஃபோ மேகசின் எடுக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நார்மலாகவே 35 புல்லட் இருந்திருக்காங்க கைஸ். அதுவே உங்களுக்கு போதும் தான் நினைக்கிறேன். அதில் நல்லாவே ஹெச்ஆட்டும் உழுவுது. ஃபோர் குரூப் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கலாம் கைஸ். அந்த ஸ்டாக்கும் போட்டு அடித்தால் தான் நல்லா அடி உழுவும். மசில் போட்டிங்கன்னா நல்லாவும் அடி உழுவும். சைலன்சரும் ஃபிட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ரேங்க்டு மேட்சில் கொடுக்கப்படவே இல்லை. கிளாஸ் குவால் நார்மலில் மட்டும் கொடுத்துருக்காங்க. கிளாசிக் மேட்ச்லேயும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். கிளாசிக் மேட்ச்சில் நம்மளுக்கு இன்னும் இது கிடைக்கவே இல்லை. இதுவும் நம்ம ஹைட் வைஸாக நிற்கிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியே வச்சுட்டாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ட்ரைனிங்கில் போய் இப்போ வந்து சும்மா அடித்து விளாண்டு பார்க்கலாம். ஏன்டா இப்படி ஸ்பீடாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கண்ணை சும்மா தான் யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே தரமான ஹெட்ஷாட் தான் உழுவுது. இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகுது. அதனால தான் நான் பாதி கிளிப்பையே கட் பண்ணிட்டேன். அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறேன். இது ஒரு பார்ட் 1 வீடியோவும் வைக்கலாமாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லாவே இந்த கண்ணை அடிக்கும். ஒரு அடிக்கு 31 குறையுது. அதாவது ஹெட்ஷாட் பண்ணிங்கன்னா 170 குறையுது கைஸ். கிளாஷ் கோடுக்கே இந்த கண்ணு ரொம்பவே ஒரு நல்ல கண்ணு தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்காகவே இந்த கண்ணில் 2x ஸ்கோப் விட்டுருக்காங்க. அந்த 2x ஸ்கோப் வச்சுட்டு ஈஸியாக போயிடலாம். நம்ம கிளாஷ் கோட் ரேங்க்டில் 1 day ஹீரோக்கு சேலஞ்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போகலாமா வேணாமாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம போகணும். போகலாம் தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையவே வேணும் கைஸ். நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி வாங்க, இந்த கன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் தான் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க, பேக் கொடுத்து நம்ம டேரெக்டாக இங்கே வந்துடலாம். ஒரு முக்கியமான ஈவெண்ட்டையே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏடா. அதனால் அந்த பாம்பு பிளாஸ்ட் பண்ணால் அதில் அந்த ஈவெண்ட்டில் ட்ரெஸ்ஸெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னாங்க செகண்டரி பஸ் ஃபஸ்ட் ரைட் பஸ்ல சொன்னாங்களேடா, ஏதோ டாப் கிரிமினல் கிடைக்கும் சொன்னாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஈவெண்ட்டையே காணங்க கைஸ். இது என்ன சதினே தெரியலை. இல்லாட்டி 3 ஹாலுக்கு தான் ஓப்பன் ஆகும் சொன்னாங்க. அந்த 3 ஹாலோட போயிடுச்சா என்னன்னு தெரியல. நடுவில் வேற ஃப்ரீ ஃபயர் வந்து மெயின்டெனன்ஸ் பிரேக் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியலை. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு புதுசாக எந்த ஒரு ஈவெண்ட்டுமே கிடைக்கல. அந்த ஈவெண்ட் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு இன்னும் சரியாகவே தெரிய வரல. சரி வாங்க, நம்ம வேறு ஒரு கிளாசிக் மேட்சில் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன்னா உள்ளே போகிற அந்த லாபி வேறு லெவலில் இருக்குதுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம கிளாசிக் மேட்சை கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். வேறு லெவல் தான் லாபி நான் பார்த்த வரையும் கூட. யாராவது சரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அது மட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாபி கண்டிப்பாக தெரிய வரும். இல்லாட்டி அந்த லாபி உங்களுக்கு தெரியவே தெரியாது. சரி, நம்ம கிளாசிக் மேட்ச் கொடுத்து உள்ளே போனோமா இல்லையா? இன்னும் உள்ளே போகல காய்ஸ். சாரி காய்ஸ், இது என்ன ஃபுட்டேஜ்னே தெரியல, மாறி வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓ சாரி சாரி காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம கிளாஷ் கோடை போட்டுவிடும். அந்த ஏதோ நம்மளே தானாகவே ஹீல் பண்ணிக்கிற மாதிரி வந்துச்சுல, அந்த இதை போய் பார்க்கலாம். ஏடா காட்டுப்பூச்சி இப்படிலாம் போய் சொல்கிறேடா நான் உனக்குலாம் வைக்கமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஃபுட் வேஜ் மாறினது நம்மளுக்கு தானே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க ஐயா. கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள், கழுவி கழுவி ஊற்றுறானுங்க. ஏன்டா நாயே இந்த வீடியோ போய் ஏன்டா இப்படிலாம் எங்களை போட்டு சாவடிக்காங்க கேட்குறானுங்க. அப்படிலாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஒஸ்ட் பிகேவியர்னு சொல்லி தந்துடுவேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நான் டிஸ்லைக் பண்ணிட்டு மறுபடியும் சொல்கிற மாதிரி தான். கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பிடிக்கலங்கிறதையும், அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கேளுங்க. ஏன்டா இத்தனை நாள் கழிச்சு வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா அது சின்ன ஒரு பிரச்சனை தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்மளுக்கு கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. கண்டென்ட் கிடைச்சாலுமே நம்மளுக்கே போர் அடிக்கிற மாதிரி கண்டென்ட் தான் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் பண்ணுறது இருக்கலாம்னு பார்த்தா அது வந்து 1200 கேட்குறானுங்க. அநியாய ரேட் போட்டிருக்காங்க நீங்கள் ஃப்ரீ ஃபயர் காரணங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனையால் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துச்சா, அதனால தான் நம்மளால் G18 எடுக்க முடியாதனால தான் ஒரு தெரியாமல் ஒரு குளோவால் எடுத்துகிட்டேன். அது கூட குத்துறேன்னு சொல்லி ஒருத்தன் அடிக்கிறேன். அவனை எப்படிலாம் சமாளிக்கிறோங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம அநியாயமாக பங்கமாக தோற்றுருவோம். செகண்ட் ரவுண்டாச்சும் ஜெயிக்கலாமான்னு பார்த்தா செகண்ட் ரவுண்டும் தோற்றுருவோம். அந்த ஹீல் பண்ணுற கண்ணை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம தோற்றுன்னு சொல்லலாம் மாட்டோம். நம்ம டீமில் வந்து 3 பேருமே பட்டு பட்டு நாக்கறானுங்கய்யா. யாரையா இவனுங்க அடே காட்டுப்பூச்சி ஒன்று அடிக்காம விட மாட்டானா சொல்லி மெடிக்க சுற்றான். இப்படிக்கா வந்தால் எல்லோரும் வந்து நம்ம போட்டு மண்டையடியாக போடுறானுங்க. சாமி கும்பலாக வந்து அடிக்கிறீங்களா? நானும் ஒத்தாலாம் சிங்கமாக நடந்துட்டு இருக்கேன்டா. சிங்கம் சொன்னால் வெளியே தெரிஞ்சு அசிங்கம் சொல்லுவீங்கன்னு தெரியுது. மனசில் நினைக்கிறதுனா வெளியே தெரியக்கூடாது. கீழே கமெண்ட் பண்ணிடாதீங்க காயஸ். அது மாதிரிலாம் நான் ஒரு புலி காயஸ், புலி.
ரைட்டு விடுங்க, நம்மளுக்கு வேணுங்கிற காசு கிடச்சிச்சு, நம்ம அந்த ஹீல் பண்ணுறதையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஜோனில் சேர்த்து அதை ஹீல் பண்ண முடியுமா இல்லையாங்க தான் பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் நிறைய வீடியோவில் சொன்னபடி பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்மேட்டில் யாராச்சும் செத்துருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் செக் பண்ணி பார்த்த வரையும் அது சுத்தமாக உண்மையே கிடையாது. நம்ம போய் ஜோன் கிட்ட போய் உட்காந்துடலாம், ஜோனில் போய் எலிமினேட் ஆகி பார்க்கலாம். எலிமினேட் ஆகி இந்த ரவுண்டே நம்ம ஒர்க் பண்ணி காமிச்சிட்டு பட்டப்பட்டு நம்ம அடுத்த கிளிப்புக்கு போயிடலாம். விட்டு பார்த்தா அதுங்கூட நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணிடுவான், அந்த ஃபுட்டேஜே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்படிக்கா போய் உக்காந்துட்டு எங்கால் நாக்க வரேன்னு சொல்லி சீக்கிரம் போடுங்கடா போடுங்கடா அப்படி தான் நினச்சி நான் படுக்க போட்டால் நடுவில் கால் பண்ணிட்டான் பார்த்தீங்களா இல்லையா, அது நடுவில் கட்டாயி தான் வந்துச்சு. நான் தான் ஓவராக சீன் போட்டு ஓவராக உள்ள ஜோனுக்குள்ளே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுது, அதுக்கு 5 செகண்ட் ஆகுதியா? ஏன் 5 செகண்ட் வச்சா ஒருத்தன் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கான், போயிட்டே இருப்பான். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பேசினாலும் ரொம்பவே வாய்ஸ் ஃப்ளோ ஆகுது காய்ஸ். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்குவாங்க. ரைட்டு விடுங்க, நம்ம இதுதான் எப்படி ஒர்க் ஆக போதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மறுபடியும் அந்த இந்தியாவில் எடுத்துக்கலாம், காசுலேயும் சொல்லி டெசர்ட்டுகள் எடுத்தால் டெசர்ட்டுகள் தான் நம்மளை மேட்ச்லேயே காப்பாற்றி விட்டுருக்கு. இந்த ரவுண்டு நம்ம கண்டிப்பாக வின்னாயே தீரணுண்டா, அந்த இதை செக் பண்ணி பார்த்துட்டோம்னு சொல்லி கண்டிப்பாக வின்னாயிருப்போம். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு நல்லா புரியும். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ போய் நம்ம ஜோனுக்காகவே ஓடிட்டுருக்கோம். ஜோனு 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 எங்கடா இருக்கீங்க ஜோனு போயிடலாம், டே சீக்கிரம் எடுத்து விடணும், டேஸ் எடுத்து விட்டானுங்க காய்ஸ். நம்ம போய் உள்ளே போய் உட்காராமல் கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்தால் தான் நம்மளுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வெளியே வந்து உட்காந்தாச்சு, மூவ் பண்ணி வெளியே போயிடுறா, இல்லாட்டி காட்டு பூச்சி போட்டு தள்ளிடுவாங்க. சரி 5 செகண்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நம்மளே ஹீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனுங்க நம்மால் ஹீல் பண்ணால் கூட 20 HP தான் தராங்க. இதை வச்சு ஹீல் பண்ணால் 100 HP தராங்க. இதை வச்சுட்டு சும்மா பங்கமாக அடிக்கலாம், நம்மளுக்கு HPயே தேவையில்ல. என்னத்தை பண்ணலாம், இப்போ நீங்கள் கவரில் இருந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு, அதாவது நாக்கான கவருக்கு கூட கவருக்கு போனீங்கன்னா கூட இதை வச்சு ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் கவருக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு ஹீலிங் தான்ப்பா இருந்துச்சு. ஆனால் எடுக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான் எடுக்க முடியுது. நீங்கள் எத்தனை நாள் எடுக்கலான்னு மட்டும் நினச்சி தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. அப்படி எடுக்கலாம், என்ன அப்படி எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போனா தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நாக்கு, ரெண்டு பேருமே அந்த ஹீலிங் பண்ணுறது வச்சுருக்கானுங்க, அதனால தான் அவங்களுக்கு இது மாதிரி லக் அடிச்சிருச்சு. இது எனக்கே கொஞ்சம் பிரமிப்பான விஷயமாக தான் ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணி வச்சுட்டானுங்களே, கடைசியில் அப்படின்னா நம்ம செத்தாலுமே சாக மாட்டோமா? அப்படின்னா நம்ம சோலோ ஸ்கோர்லாம் ஈஸியாக போகலாம் நினச்சா இது கிளாஸ் ஸ்கோரில் மட்டும் தான் கடைசியாக விட்டுருக்கானுங்க. எப்படியாச்சும் ரேங்க்டு மேட்ச்லாம் வந்துச்சுன்னா எனிமி ஈஸியாக நம்மளையும் போடுறது இல்லாமல் நம்மளும் எனிமியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது எவன் ஒருத்தன் கவரில் இருக்கானோ அவனுக்கு தான் வேறு லெவல் லக்கு. சும்மா உட்காந்துருக்கவனை சொரிஞ்சு விட்ட மாதிரி இவனுங்க தானாகவே ஹீல் பண்ணுறத தந்துட்டானுங்க. ஏதோ ஊசி போட்டுக்கிறானுங்க, ஏதோ வைரஸ் வந்தால் ஊசி போடுற மாதிரி ஊசி போட்டு நம்மளை போட்டு தள்ளுறதுக்குனே வரானுங்க. பார்த்தீங்களா இல்லையா, இப்போலாம் நாக்கமாக விட்டு வச்சிடாதீங்க. விட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்ணை வச்சுருந்தாங்கன்னா சும்மா பிளிக்கு பிளிக்குன்னு ரிவைவ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பானுங்க காய்ஸ், மறந்துடாதீங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்க, அது நம்ம மறந்தால் ரொம்ப நம்ம உயிருக்கு ஆபத்து. ரைட்டு விடுங்க, இப்போ நம்ம அந்த லாபி என்னடா சொன்னியடா இன்னமும் காமிக்கவே மாட்டேங்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளிப்புக்கு அப்புறம் தான் அந்த லாபி வரும்னு தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம், இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே காரணத்தினால மட்டும்தான் நம்ம கரெக்டாக போய் அடித்த கிளிப் போய் அடித்ததுக்குள்ளே போயிடுறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் லாபி வேறு லெவலில் வந்திருக்கு. அது கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நானே பேக் பேக்கன் கொடுத்துட்டு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு காய்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்றைக்கு வீடியோ எடுத்திருக்கேங்கிறத நம்ப வைக்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு கிளிப்பை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம முதல் ஹோம் பட்டன் கொடுத்துக்கலாம், இப்போ கேலண்டரில் போய் பார்க்கலாம் காய்ஸ். கேலண்டர் முன்னாடியே தான் இருந்துச்சு, கொஞ்சம் கை தவறி இப்போ நம்ம டைப் பண்ணி பார்க்க போகிறோம். கேலண்டருக்கு சிஏஎல் தான்டா, என்னடா சிஎல்ஏன்னு போடுறடா கிறுக்கு பயில். கேலண்டர் வந்தாச்சு காய்ஸ், 2வதாக இருக்குது. கிளிக் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி 29ஆம் தேதி, 29ஆம் தேதி வெனஸ்டே, அதுவும் 2020 ஜூலை மந்த்து தான். இப்போ நான் 30ல் வச்சாலுமே அது 29 தான் காமிக்கும். ஏன்டா காட்டுப்பூச்சி நீ ஏமாத்திருவேடான்னு சொல்லி தான் நீங்கள் நினைப்பீங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் நான் அப்படி வச்சு காமிச்சிட்டேன். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம்னா ஒரு 13 நிமிஷம் தான் போயிருக்கு. நான் 1 மணி நேரம் வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் காய்ஸ். அடுத்ததாக உங்களுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய வீடியோ என்னதான் பார்த்தீங்கன்னா, 1 டேப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் ஹெட்ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஏன்னா நிறைய பேத்துக்கு ஹெட்ஷாட் அடிக்கிறது தான் வேணும்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் சோலோஸ் ஸ்குவாடு, உங்கள் ஸ்கில் ஏற்றுறது, ப்ரோ பிளேயராக எப்படி மாறதுங்கிறதுக்கு ஒன்றான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் போடலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு அதில் எத்தனை பேத்துக்கு அது வீடியோ வேணுங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கான லாபிக்குள்ளே நம்ம போயிடலாம். என்னடா இந்த லாபி, நம்மளுக்கு சுற்றி பார்க்கறதுக்கே 6 நாள் தேவைப்படும் போல. லாபியை சுற்றி பார்க்கறதுக்கே இந்த லாபியில் பக் நிறையவே கண்டுபிடிக்கலாம் தான் நினைக்கிறேன். அங்கிட்டு போகலான்னு நினச்சா அங்கிட்டு போகவே முடிய மாட்டேங்குது. ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல, நம்மளுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லாபி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் புதுசு புதுசாக எந்தெந்த அப்டேட்லாம் வருதுங்கிறத போடலான் இருக்கோம். அதில் எத்தனை பேர்த்துக்கு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு அப்டேட்ஸ்லாம் போடணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா தகுந்த மாதிரி தான் நான் இனிமேட்டு வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் போட போய் நீங்கள் இந்த கண்டென்ட் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறத விட நீங்கள் என்ன கண்டென்ட் வேணுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் நீங்கள் கேட்குற கண்டென்ட் கூட நம்ம சேனலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டு விடுங்க, நம்ம இப்போ எப்படி அந்த இதில் இறங்குறதுங்கிறத பற்றி பற்றி மட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் வாய் குழது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். சரி, இப்போ இறங்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் மறுபடியும் கால் பண்ணிடுறான், வாடா விளாட்லாம் மச்சான், அடையே சும்மா தாடா இருக்கேன் சொல்லி கால் பண்ணிடுறான். டே, நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா சொல்லி நானும் கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு காய்ஸ். இப்போ அந்த லாபியை காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இவ்வளோ நாள் இழுத்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, ஆல்ரெடி 15 நிமிஷம் போயிடுச்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீண்டும் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.